கார்த்திக் தீபா சீரியல் June 24 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்குங்க. எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, போலீஸ் வேனை காமிக்கிறாங்க. போலீஸ் வேனுக்குள்ளே 3 போலீஸ்காரங்க இருக்காங்க. அப்போ அந்த எஸ்ஐ கேட்குறாரு, என்னையா நடக்குது இங்கே, இந்த ரியா கேஸு நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் போலையே, அவளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடச்சிச்சா அப்படின்னு போலீஸ் கேட்குறாரு. அப்போ எஸ்ஐ சொல்கிறாரு, சார் அந்த பொண்ணை பற்றின தகவல் எதுவுமே நமக்கு கிடைக்கவே இல்லை, ஆனால் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை வந்து சிட்டியில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பியாச்சு. எல்லாருமே அந்த ரியாவை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு கண்டிப்பாக இந்த சிட்டியை விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சிட்டிக்குள்ளே தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க. அவர் சொன்னதோட எஸ்ஐ சொல்கிறாரு, இங்கே பாரு, அது மட்டும் கிடையாது, சிட்டியில் உள்ள ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்டு, ரூம்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே அந்த ரியாவை தேடணும். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல அவள் பதுங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரியாவோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லார் வீட்லேயும் போயிட்டு அவள் இருக்காளா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு. அப்போ எஸ்ஐ கேட்குறாரு, சரி அந்த ரியா தங்கி இருந்தாலே அந்த மண்டபம், அந்த மண்டபத்தில் ஏதாவது தடையும் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, சார் அந்த மண்டபத்தை நாங்கள் ஃபுல்லாக தரவாகவே செக் பண்ணிட்டோம், எதுவுமே கிடைக்கவே இல்லை. அந்த ரியா தங்கியிருந்த ரூம் வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டோம், எந்தவித ஆதாரமுமே ரியாவுக்கு எதிராக கிடைக்கவே இல்லை. அந்த ரியா கடைசியாக யூஸ் பண்ண அந்த துப்பாக்கியை ஆனந்த் நம்பிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. அப்போ எஸ்ஐ சொல்கிறாரு, இங்கே பாரு, அந்த ரியாவுக்கு எதிராக நமக்கு ஏதாவது ஒரு எவிடென்ஸ் வேணும். அந்த மண்டபத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, அபிராமியை அந்த ரியா சுட்ட வீடியோ மட்டும் நமக்கு கிடச்சிச்சின்னா அதை விட ஸ்ட்ராங்கான எவிடென்ஸ் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு எஸ்ஐ கேட்குறாரு. அதுக்கு அசிஸ்டண்ட்டு சொல்கிறாரு, சார் அந்த ரியா சுட்டதுக்கான வீடியோவே அங்கே இல்லை சார், அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே ரெக்கார்டாகிருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் என்ன ரெக்கார்ட் ஆகியிருக்குன்னா எதுவுமே இல்லை சார், கண்டிப்பாக அந்த ரியாவுக்கு யாரோ ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த அசிஸ்டண்ட்டு சொல்கிறாரு. அப்போ எஸ்ஐ கேட்குறாரு, அது எப்படி, சுட்டத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா சீன்ஸும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் உள்ளது வந்து ரெக்கார்ட் ஆகலை, அப்போ கண்டிப்பாக இதை பிளான் பண்ணி தான் யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்கிறாரு. அதுக்கு அசிஸ்டண்ட்டு சொல்கிறாரு, ஆரம்ப கட்ட என்கொயரியை தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம இன்னுமே நல்லா செக் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு ஏதாவது எவிடென்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு அசிஸ்டண்ட்டு சொல்கிறாரு. அந்த சிசிடிவி மேட்ரை கண்டிப்பாக அந்த ரியா செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு அந்த எஸ்ஐ சொல்கிறாரு. அதுக்கு அசிஸ்டண்ட்டு சொல்கிறாரு, சார் கண்டிப்பாக அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு அசிஸ்டண்ட்டு சொல்கிறாரு. அப்போ எஸ்ஐ கேட்குறாரு, அந்த அபிராமியோட ஃபங்க்ஷனில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கள்ல, அவனுங்கக்கிட்ட விசாரணை பண்ணிங்களா, அவனுங்கக்கிட்ட விசாரணை பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எஸ்ஐ கேட்குறாரு. அதுக்கு அசிஸ்டண்ட்டு சொல்கிறாரு, சார் நாங்கள் அதையுமே விசாரிச்சிட்டோம், அந்த ரியா சுட ஆரம்பித்தால அதை பார்த்ததோட அந்த ஃபோட்டோகிராஃபர் எல்லாருமே பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டானுங்க, அங்கே யாரையுமே இல்லை சார் அப்படின்னு. அபிராமி குடும்பம் இப்போதைக்கு ரொம்ப சோகமாக இருக்காங்க, அதனால் அந்த ஃபோட்டோகிராஃப் பற்றி நான் எதுவுமே கேட்கலை சார், சீக்கிரம் கேட்கணும் அப்படின்னு அசிஸ்டண்ட் சொல்கிறாரு. அப்போ எஸ்ஐ சொல்கிறாரு, அப்போ கண்டிப்பாக அந்த வீடியோகிராஃபர்கிட்ட அந்த ரியா சுட்டதுக்கான எவிடென்ஸு கண்டிப்பாக இருக்கும், அவனை கூப்பிட்டு விசாரித்தா நமக்கு நல்ல எவிடென்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவன் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கான்னு தேடணும் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு. அப்போ எஸ்ஐ சொல்கிறாரு, சார் கண்டிப்பாக அவனை பார்த்து எவிடென்ஸ் கிடைக்குதானே பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ எஸ்ஐ கேட்குறாரு, சரி அந்த ரியா ஒரு ஸ்கூட்டியில் தப்பிச்சு போனாலே அந்த ஸ்கூட்டியை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியா அப்படின்னு அந்த எஸ்ஐ கேட்குறாரு. அசிஸ்டண்ட்டு சொல்கிறாரு, சார் அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ போலீஸ் கேட்குறாரு, சரி அந்த ரியா வந்துட்டு துப்பாக்கியெல்லாம் சுட்டால அந்த துப்பாக்கியை வந்துட்டு எவிடென்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல அசிஸ்டண்ட்டும், சரி சார் எல்லாத்தையுமே நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிந்தசி பண்ணி அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியா தூங்கிட்டு இருக்காங்க, திடீர்னு ரியாவுக்கு வந்துட்டு அந்த அபிராமியை சுட்டது திரும்ப திரும்ப ஞாபகம் வருது, திரும்பி திரும்பி படுக்கிறாங்க, ஆனால் அபிராமியை சுட்டது மட்டும்தான் ரியாவுக்கு ஞாபகம் வருது, ரியா நிம்மதி இல்லாமல் இருக்காங்க.
ரியா டக்குன்னு கிளம்பி இப்படி அபிராமியை ஈஸியாக சுட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக தூங்குறதுக்கு பார்க்குறோம். அந்த ஆனந்த் கூட சேர்ந்து லக்ஸரிஸான லைஃப்பில் வாழணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒளிஞ்சு வாழுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. சே, அந்த ஆனந்தினால தான் இப்படி ஆகிருச்சு. ஆனந்த் மட்டும் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்திருந்தா இன்னரும் அந்த வீட்டில் நான் மகாராணி மாதிரி இருந்திருப்பேன். இந்த அபிராமியை சுட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த ஆனந்தால் தான் நான் எனக்கே அந்த அபிராமியை சுட்டுட்டு வந்துட்டேன். சே, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு ரியா செம்ம காண்டில் இருக்காங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து ஒரு நல்ல பெயிலை ரெடி பண்ணணும் அப்படின்னு. அப்போ வெளியில் வந்துட்டு ஒரு போலீஸ் வண்டி போகுது. போலீஸ் வண்டியோட சத்தத்தை கேட்டதோட ரியா அதிர்ச்சியாகி ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. ரியாவுக்கு ஒரே பயம் தாங்க முடியலை. இந்த போலீஸ் மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நம்ம சிக்கிப்போமே அப்படின்னு ரியா ரொம்ப பயத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா நேராக வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, என்னம்மா அபிராமியை பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாப்பா அபிராமியை தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, சரி இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்பா அதை விடுங்க, நீங்கள் ஒழுங்காக டேப்லெட் போட்டிங்களா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, டேப்லெட்டெல்லாம் போட்டம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா இப்போ அபிராமிக்கு கொஞ்சம் மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கிறதுனால வெண்டிலேட்டர் வச்சுருக்காங்க அப்படின்னு. அந்த அபிராமி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா, எனக்கு உன் அம்மா எப்படி பக்கபலமாக இருந்தா, ஆனால் உங்கள் அம்மா இறந்ததோட நான் கம்பெனியை கூட பார்க்காம இருந்துட்டேன்னு. இப்போ நீ தான் அந்த கம்பெனியை பார்த்துக்கிட்டு இருக்க. நான் எப்படி ஒரு இடத்துல முடங்கி போயிட்டனோ அதே மாதிரி தான் அந்த வீட்டில் அபிராமி. அபிராமிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த குடும்பமே ரொம்ப சங்கடப்படும். அபிராமி அந்த வீட்டில் ஒரு ஆணிவீர் மாதிரி அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, ஆமாப்பா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி நானும் வரவா உன் கூட அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்பா இன்னுமே அபிராமியத்தைக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதனால் இப்போ போய் பார்க்க முடியாது அவங்கள, அவங்களுக்கு சரியானத்தோடு போகலாம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, அந்த வீட்டுக்கு உன்னால் மருமகளாக போக முடியலைன்னாலும் அந்த வீட்டை நீ நல்லபடியாக பார்த்துக்கிறியல்ல, ஒரு மருமக ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரிப்பா அங்கே யாருமே சாப்பிடலை, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவரும், சரிம்மா போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல ரம்யாவும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யாவோட அப்பா கேட்குறாரு, சரி நம்ம கார்த்திக்கிட்ட பேசலாமா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க. அவங்க அப்பா நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி அமைதியாக இருக்காரு. அப்போ அவருக்கு சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இங்கே கவலைப்படாதீங்க, அம்மாவுக்கு சீக்கிரம் சரியாகிடும். இப்போ தான் ரம்யா வந்து நடத்தத்தையெல்லாம் சொன்னான். இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு நல்லவ மாதிரி போந்து உங்களுடைய நிம்மதியவே கெடுத்துட்டால, அவள் கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி அமைதியாக இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, கவலைப்படாத, அந்த பொண்ணை கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிடுவாங்க, நீ நல்லபடியாக வந்து அம்மாவை வீட்டுக்கு திருப்ப கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு அவங்க அப்பா கிட்டேருந்து ஃபோனை வாங்கி, கார்த்தி நான் திரும்ப அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, தீபா எங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா பக்கத்தில் தான் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா நேராக அந்த போலீஸ் சாமியாரான சேகரை பார்க்க போயிருக்காங்க. சேகர் வந்து அச்சு அசலா சாமியார் மாடியே வேடம் போட்டுக்கிட்டு போறாரு. ரம்யாவோட காரை வழிமறிக்கிறாரு. அப்போ ரம்யா டென்ஷன் ஆகி காரை விட்டு இறங்கி, யோ சாமியாரே யார் யா நீ, எதுக்கு என்னுடைய காரை மறிக்கிற அப்படின்னு. அப்போ அவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் என்னை யாருன்னு தெரியலையா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, யோ சேகர் நீயா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, நான் தான் மேடம், என்னவே உங்களுக்கு யாருன்னு தெரியலைன்னா நம்ம பாதி ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, சரி உனக்கு நான் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு ஆசிரமம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், அந்த ஆசிரமத்தில் உன்னை வந்துட்டு எல்லாருமே புகழ்கிற மாதிரி ஒரு 10 பேரை ரெடி பண்ணி வச்சுக்க, அவங்க உன்னை பார்க்குறதுக்காகவே வர மாதிரி இருக்கணும், முக்கியமாக தீபா அதை பார்த்துட்டு முழுமையாக நம்பணும் அப்படின்னு. அதுக்கு சேகர் சொல்கிறாரு, சரி மேடம் நான் எல்லாரையுமே ரெடி பண்ணிடுறேன், செங்கல்பட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ சேகர் கேட்குறாரு, மேடம் இது எல்லாமே ரெடி பண்ண சொன்னீங்க, அந்த தீபாட்ட என்ன சொல்லணும்னு சொல்லலையே அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் சொல்கிறது மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டத்தை சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு சாமியாரும், சரிங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க, நீ யாருக்கிட்டையும் மாட்டிக்கக்கூடாது, அதுதான் முக்கியம் அப்படின்னு. அதுக்கு சேகர் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் மேடம், நடிப்பில் நான் பிச்சு உதறிடுறேன்,
அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ரம்யா கார்ல ஏறி நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அருணாச்சலத்தை காமிக்கிறாங்க. அருணாச்சலம் அபிராமியை சுட்டதை நினச்சி ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். திடீர்னு ஐயோ சுடாதீங்க சுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகிறாரு. என்னடா வெளியில் சத்தம் கேட்குதுன்ட்டு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அருணாச்சலம் கீழே கிடக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஆனந்த் வந்துட்டு அருணாச்சலத்தை எந்திரிச்சு சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, என் அபிராமி குண்டூசி பட்டா கூட தாங்க மாட்டான். அவளை ரெண்டு தடவை அந்த ரியா சுட்டுட்டாலே, அவளை இன்னமும் வெளியில் வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா, அவளை பிடிச்சிட்டிங்களா இல்லையா, அவள் சாகணும், அவள் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு செம கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. செம கோவப்படுறாரு அருணாச்சலம். அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அப்போ ஏன்பா கவலைப்படுறீங்க அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டா, நீ மட்டும் அந்த சாக்கடையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா, நாங்கள் அவ்வளோ சொல்லியும் கேட்காம அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தியல்ல, உன்னால் தாண்டா இவ்வளோ பிரச்சனையும், உன்னை தாண்டா இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு அருணாச்சலம் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஆனந்த் கண் கலங்கி போய் நிற்கிறாரு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, மாமா நடந்தது நடந்து போச்சு, இருங்க இதே மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாத போயிடும் உங்களுக்கு, நான் போயிட்டு உங்களுக்கு பால் கொண்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்கு போகிறாங்க. பின்னாடியே ஐஸ்வர்யாவும் மீனாட்சியும் போகிறாங்க. மீனாட்சி வந்துட்டு அருணாச்சலத்திட்டு சொல்கிறாங்க, மாமா என்னால் தான் மாமா அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாருமா இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் தாமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அருணாச்சலம் அழுதுகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அருண் பார்த்துட்டு ரொம்ப சங்கடப்பட்டு நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆனந்த் வந்து அழுகிறாரு, தன்னால் தான் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு ஆனந்த் கண் கலங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. ஆனந்த் அருணாச்சலத்தோட கையை பிடிச்சி, அப்பா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான்ப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சொல்லியும் நான் சுத்தமாக காதலே வாங்கவே இல்லை, அந்த ரியா வேணான்னு சொன்னீங்க, ஆனால் நான் கொஞ்சம் கூட காதலை வாங்காமல் அவளை நான் ரொம்ப நம்பிட்டேன். இங்கே பாருங்கப்பா இவ்வளவுக்கும் காரணமான அந்த ரியாவை நான் சும்மா விட மாட்டேன், அந்த ரியா என்னையை சுற்றுக்கணும் ஆனால் அம்மாவை சுட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக அவள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவளை நான் சுட்டு கொன்னுருவேன்ப்பா அப்படின்னு ஆனந்த் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ அருணாச்சலம் அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம தீபா அங்கேருந்து வந்துட்டு பாலை கொண்டாந்து அவங்க மாமாட்டை கொடுக்க, அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, அங்கே வையுமா அப்படின்னு. அப்போ தீபா அவங்க மாமாவை பார்த்து, இங்கே பாருங்கள் மாமா, அந்த ரியாவை பற்றின விஷயம் பத்திரிக்கையில் வந்திருக்கு, போலீஸ் வந்துட்டு தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்களாம், அந்த ரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படையே வச்சுருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த ரியாவை போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ அருணாச்சலமும் சரி அப்படிங்கிறாரு. அப்போ தீபா வந்துட்டு, மாமா பாலை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா அந்த பத்திரிக்கையை பார்க்குறாங்க. அதில் ரியாவை கண்டுபிடிச்சி கொடுத்தா 1,00,000 ரூபாய் பணம்னு இருக்குது. அதை பார்த்ததோட நம்ம ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆகா இந்த ரியாவை பிடிச்சு கொடுத்தா 1,00,000 ரூபாய் பணம் அப்படின்னு இதில் போட்டிருக்கே, பேசாப்பில் நம்மளே இந்த ரியா இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டு அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை நம்மளே வாங்கிக்கலாமா அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியா நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரியா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, என்ன இது இவ இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. ஐஸ்வர்யா ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, என்ன நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் நியூஸ் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, என்ன அந்த நியூஸ் பேப்பரில் என்னை பிடிச்சு கொடுத்தா 1,00,000 ரூபா பணம், தனிப்படை அமைச்சு என்னை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்குமே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, அந்த 1,00,000 ரூபா பணத்தை வந்துட்டு வாங்கிறதுக்காக இனி போட்டு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பிய அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, அடியே உன் பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே பாரு என்னை மாட்டி கொடுக்கணும்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கேன், அந்த அபிராமிக்கு 3 தோட்டா உங்கள் அம்மாவுக்கு 6 தோட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, அது என்ன அபிராமிக்கு 3 தோட்டா எங்கள் அம்மாவுக்கு மட்டும் 6 தோட்டா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இல்லை 3 தோட்டாவை தான் அபிராமிக்கு போட்டேன், ஆனால் அவள் இன்னும் இழுத்துக்கிட்டு கிடக்கிற ஹாஸ்பிட்டலில், உங்கள் அம்மாவுக்கு 6 தோட்டா போட்டால் போய் சேர்ந்துருவாள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ என்னை போட்டு கொடுத்தா மட்டும்தான் நான் அப்படி பண்ணுவேன், நீ என்னை போட்டு கொடுக்கலனா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நான் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, எப்படி போயிட்டு நீ நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்த அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, தலையில் முக்காடு போட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் வராத, உன்னைய ரொம்ப வேகமாக தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ ஈஸியாக மாட்டிப்பா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாரு
ஒழுங்கு மரியாதையா இனி போட்டு கொடுக்காம இரு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி நான் போட்டு கொடுக்கல, ஒருவேளை உன்னைய வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அந்த வைரத்தை நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ என்னை போட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கேன், அந்த வைரத்தை நான் ரெண்டு பேருக்குமா ஷேர் பண்ணுவேன், அதை ஷேர் பண்ணாலே பல கோடி ரூபாய்க்கு தேரும் தெரியுமா, அந்த ஈசிஆரில் ஒரு பங்களா அப்புறம் கேரளாவில் ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே உன் பேருக்கு எழுதி வைப்பேன், அதுவும் நீ போட்டு கொடுக்காமல் இருக்கணும் என்னை அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் உன்னை போட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லு, கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே செய்கிறேன் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, எனக்கு இப்போதைக்கு வான்கோழி பிரியாணி திங்கன போல் இருக்குது, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வான்கோழி பிரியாணி ரெடி பண்ண சொல்லு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்க, அடி பாவியலா, உங்களோட பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என்னை மாட்டி விட்டுட்டே நீங்கள் எஸ்கேப் பார்க்குறதுக்கு தாண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரியா நினைக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யாவை ஓங்கி ஒருத்தவங்க அறையிறாங்க, அது வேறு யாரும் இல்லைங்க, அருண் தான் ஓங்கி அறையிறாரு. நம்ம ஐஸ்வர்யா செம அதிர்ச்சியாகி திருப்பி பார்க்குறாங்க, பார்த்தா அருண் நிற்கிறாரு. அப்போ நம்ம அருண் நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, எவ்வளோ பெரிய கேடி வேலையை பண்ணியிருக்க, நீ திருந்தவே மாட்டியாடி அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, ஏன் அருண் என்னை பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு அந்த ரியா உன் வீட்டில் தான் இருக்காளா, அவளுக்கு வான்கோழி பிரியாணி போட்டு அவளை நீ விருந்தாளி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கியா, என் அம்மாவை அவள் சுட்டுட்டு போயிருக்கா, ஆனால் இன்னுமே அவளுக்கு நீ பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அப்படிப்பட்ட வேலையை பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அருண் தப்பாக பேசாதீங்க, நான் பேசுனது என்னுடைய ஃப்ரெண்டோட ரியா அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, எங்கள் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட ஃபோனை டக்குன்னு பிடுங்கி அதில் ஃபோன் அடிக்கிறாரு. பார்த்தா அதில் ரியா தான் பேசுகிறாங்க. அப்போ அருண் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஐஸ்வர்யாவை மறுபடியும் ஓங்கி ஒரு அறவிடுறாரு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன அருண் அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, இதுக்கு மேலே உன்னை இந்த வீட்டில் சும்மா விடக்கூடாதுரி அப்படின்ட்டு ஐஸ்வர்யாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, அருண் என்னாச்சு அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அப்பா நம்ம நினைக்கிற மாதிரி இவ சாதாரண ஆள் கிடையாது, இவர் திருந்திட்டான் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவ இன்னுமே அந்த ரியாவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலம் கேட்குறாரு, என்னப்பா சொல்கிறா அப்படின்னு. அப்போ நம்ம தீபாவும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, அப்பா இவ இப்போ அந்த ரியா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன கொலக்காரி ரியா கூட ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, ஆமாப்பா நான் எதேச்சியாக வெளியில் போனேன், இவ எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பான், எனக்கும் கொஞ்சம் டவுட்டு, என்னடா இது இவன் மறுபடியும் ஃபோன் பேசுகிறாளே அப்படின்ட்டு. இவ பின்னாடியே போய் பார்த்தா இவ ரியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, ரியாவை இவ வீட்டில் தான் வச்சுருக்கா, இவங்க அம்மா வீட்டில், அந்த ரியா கிட்டே ஏதோ வைரக்கல் இருக்கான், அந்த வைரக்கல்லை இவ வாங்கிக்கிறதுக்காக அந்த ரியாவை அந்த வீட்டில் தங்க வச்சுருக்கா அப்படின்னு. இது கேட்டுட்டு அருணாச்சலம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ அருணாச்சலம் நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, ஏமா உனக்கு அத்தை அப்படி என்னம்மா கொடுமை பண்ணா, ஏற்கனவே உன் அத்தையை கொலை பண்ணுறதுக்கு உங்கள் அம்மா கூட சேர்ந்து திட்டம் போட்ட, கார்த்தி உண்மையை கண்டுபிடிச்சி உங்கள் அம்மாவை அரெஸ்ட் பண்ணாங்க, ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீயும் தான் அந்த தப்பில் உடந்தையாக இருந்த அப்படின்னு. அத்தனையும் மன்னிச்சு அபிராமி மறுபடியும் உன்னை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டா மருமகளா, ஆனால் நீ மறுபடியும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கே, உனக்கு அபிராமி மேலே கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ ஐஸ்வர்யா அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, அப்பா இதுக்கு மேலேயும் இவளை நம்ம மன்னிச்சு இந்த வீட்டில் வச்சுக்கக்கூடாது, இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனா தான்ப்பா சரிபட்டு வரும், ஏன்னா நம்ம எவ்வளோ தான் இவளை மன்னித்தாலும் மறுபடியும் இவள் இதே மாதிரி தான் பண்ணுவா, நீங்கள் போலீஸை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அருணாச்சலமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் நேராக வீட்டுக்கு வராங்க. போலீஸை பார்த்துட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், ரியா எங்கே இருக்கான்னு இவளுக்கு தெரியும், அந்த ராஜேஸ்வரி வீட்டில் தான் அந்த ரியா தங்கி இருக்கா, நீங்கள் இப்போ போனால் கூட அவளை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல போலீஸும் சரி தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா அருண்கிட்ட, அருண் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ காசுக்காக இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இதுக்கு மேலேயும் ஒரு வார்த்தை பேசாத, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணியா, என் சொந்த அம்மாவையே நீ கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேல்ல, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி செம காண்டாகிறாரு அருண். அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, அருண் இதுக்கு மேலேயும் இவன் இந்த வீட்டில் இருக்க வேணாம், இவளுக்கு விவாகரத்து கொடுத்து அனுப்பு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு, சரிப்பா இதுக்கு மேலே இவ கூட வாழ்ந்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை, இவளை நான் விவாகரத்து கொடுத்து அனுப்பிடுறேன் அப்படின்னு அருண் சொல்கிறாரு. அப்போ ஐஸ்வர்யா அருணோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, அருண் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அருண், நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இங்கே பாருடி இதுக்கு மேலே நீ என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு அருண் செம கோவப்படுறாரு.
இன்னொரு பக்கம் அந்த ரியாவை அரஸ் பண்ணுறதுக்கு நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்ட, அப்போ ராஜேஸ்வரி கதவை திறக்கிறாங்க. அப்போ ரியா வான்கோழி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு நேராக ரியாவை கைது பண்ணுறாங்க. ரியா நினைக்கிறாங்க, அடி பாவி ஐஸ்வர்யா, 10 லட்ச ரூபாய்க்காக இப்படி என்னைய போட்டு கொடுத்துட்டேடி அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.